இப்போ நம்ம பார்க்க போறது சேப்பங்கிழங்கு பால்ஸ். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சேப்பங்கிழங்கு, ஆனியன், கார்ன் ஃப்ளவர், கொரியாண்டர், கறி லீவ்ஸ், அப்புறம் மசாலா பொருட்கள். இப்போ சேப்பங்கிழங்க குக்கர்ல நல்லா 4 விசிலுக்கு அவிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா சேப்பங்கிழங்க மேஷ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மிக்சரில் நம்ம சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, டர்மரிக், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கிறோம். கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ கையில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பால்ஸ் உருட்ட போகிறோம். இது கொஞ்சம் நல்ல பிசு பிசுன்னு இருக்கும், அதனால் நல்ல ஆயில் அப்ளை பண்ணி ரவுண்டாக உருட்டணும். ரெடி. நமக்கு தேவையான பால்ஸ் ரெடி ஆயிருச்சு. இருப்பு சட்டியில் ஆயில் ஊற்றி வச்சு நல்லா ஒரு ஒரு பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இதை நம்ம ஸ்டார்டர் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எல்லா ரைஸ்க்கும் இது ஏற்ற ரெசிபி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.